ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹண்ட்ரட் பால் மென்ஸோட எலிமினேட்டர் மேட்ச். ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் லீக்ஸ் மேட்சஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ இது எலிமினேட்டர் மேட்ச், இங்கே ஐபிஎல் நடக்கிற மாதிரி எலிமினேட்டர் குவாலிஃபை ஒன் குவாலிஃபை டூ தென் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ டைரெக்டாக டாப், அதாவது லீக் மேட்சஸில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபைனலுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. மீதி செகண்ட் தேர்ட் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் அப்படிங்கிற ஒரு மேட்ச் ஆடி அதில் தோக்குறவங்க வெளியே போயிடறாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வின் பண்ணுறவங்க ஃபைனலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கான்செப்ட். அதில் எலிமினேட்டர் மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம்னா சதர்ன் பிரேவுக்கும் பிரிமிங்ஹாமுக்கும், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். எதற்காக நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நேமை பயன்படுத்தி இன்றைக்கி ஆன்லைனில் ஃபுல்லாகவே ஃப்ராடாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி, நமக்குலாம் தெரியுது. ஸோ நம்ம நேமை பயன்படுத்தி நான் ப்ரைம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காசெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் போகிற மாதிரிலாம் ஒரு இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் விளையாடுற டீம் சேம் டீம் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு எந்த காசு பண்ணணும் ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். ஸோ நான் வின் பண்ணுறதையும் அதில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஸோ இவர் நம்ம செப்பரேட்டாக பேசுகிற ஒன்று ரெண்டு டீம் தான் கொடுக்குறாரு, செப்பரேட்டாக பேசணும் அப்படின்னா ஒரு 4-5 மேட்சை கவர் பண்ணுவார் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் வந்து பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நாங்கள் ப்ரைம் பண்ணுறோம், என் நம்ம நேமை பயன்படுத்தி ப்ரைம் பண்ணுறோம், வந்து சாயின் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு 5 மேட்ச் கவர் பண்ணுறோம், 6 மேட்ச் கவர் பண்ணுறோங்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, சரி நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு மனநிலை வந்துடும். அது யூஸ்ஃபுல் தான், எல்லாரும் ஏர்ன் பண்ணுறோங்கிற மனநிலைக்கு தான் இது வரும். அப்படி ஏமாத்துறாங்கன்னா எந்த ஒரு ப்ரைமும் நம்ம பண்ணுறதில்ல, எந்த மாதிரி யார்ட்டையும் நம்ம பேசுறது இல்லை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, ஏமாத்துறாங்க, முழுக்க முழுக்க ஏமாத்துறாங்க. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் உங்கள்கிட்ட 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் வாங்கி என்னால் சரியாக டீம் கொடுக்க முடியுங்கிறதுலாம் வந்து பாசிபிளே கிடையாது. அந்த 2000 ரூபாயை நான் வந்து போட்டுன்னா என் மனநிலைக்கு நான் ஒரு டீமை போட்டு நான் வின் பண்ணால் கூட சந்தோஷப்படுவேன். நானா டீம் போகிறப்ப அது லாஸ் ஆனால் கூட சரி நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிடுவோங்கிற மன இதுக்கு போயிடுவோம். ஸோ அதனால கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் இப்போ வீடியோ ஓடிட்டு இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ மர்க் மருக்கும் சைடில் கூட காட்டுறது தெரியாதவங்களுக்காக அதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட லிங்க்லாம் வரும். அதில் டெலகிராமுங்கிற லிங்க் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேனலில் வந்து ஜாயின் பண்ணுற போது. ஸோ கரெக்டான சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃப்டாக சொல்கிறேன், நம்ம நேமை பயன்படுத்தி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற அந்த அவங்களுக்காகவும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டிக்கான டெமோ டீம்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் டேப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன் குபேர டியோ ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்கள் இன்னும் எக்ஸ11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழர் ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பெஸ்டான ஒரு ஆப், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், காம்படிஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% வந்து போனஸும் அவங்க தராங்க. அந்த போனஸ் லீக்ஸும் நிறைய இருக்கு, அதெல்லாம் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். தென் 100% ஜிஎஸ்டி ரிட்டர்ன். தென் இப்போ டிடிஎஸும் இதில் கிடையாது, டிடிஎஸும் பிடிப்பதில்லை, ஜிஎஸ்டி வந்து பிடிப்பதில்லை. ரொம்பவே சூப்பராக ஆப், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளாக இருக்கு, டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கம்பேரிசன் வைஸ் பார்க்குறப்போ அதர் ஆப்ஸ்க்கும் இதுக்கும் சேவிங்ஸ் உங்களால் நிறைய பண்ண முடியும். என்ட்ரி ஃபீஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு இதில். அது இல்லாமல் ஒவ்வொரு இதுக்குமே லீடர் போர்டும் அவங்க கொடுக்குறாங்க. இந்த 100 பால் மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய கேட்கட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மி, ஒரு ஒருத்தப்பலான ஒரு ஆப்பாக வந்து இருக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் 17th August 10:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் லண்டன் ஓவல், லண்டன்ல தாங்க வந்து இந்த மேட்ச் வந்து, கிங்ஸ்டன் ஓவல் லண்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கிங்ஸ்டன் ஓவலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 100 பால் மென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த இன்சியல் சீமும் இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும். இந்த இன்சியல் சீம் அண்ட் ஸ்விங்கில் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏர்லியர் விக்கெட் விழுவதற்கு பாசிபிலிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி ஒரு 135 140 ரன்ஸ் அடிச்சுட்டாவே செஸ் பண்ணுற டீம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த பர்டிகுலர் விடுதல மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ், அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இங்கே டாமினேட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு டர்னும் வந்து இங்கே கிடைக்குது. வெனுவை பொறுத்த வரைக்கும் T20 டொமஸ்டிக் லெவல் T20 ஒரு 73 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 31, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 40 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் லெவல் மேட்சஸில் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நடந்த 100 பால் மேட்சஸில் இங்கே செஸ் பண்ணுற டீம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும்
டேவிஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. டேவிஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்றாரு. அதனால்தான் டூப்ளை, ஜேக் கோல்ஸ், லாரி இவான்ஸ், கெவன் பொல்லார்ட், கிறிஸ் ஜோர்டான், கேரஜ் ஓவர்தன், அகில் ஹுசைன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் டைமல் மில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சதன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததான் பிரிமிங்ஹாம். பிரிமிங்ஹாமை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி தென் பென் டக்கர் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜே ஸ்மித் விக்கெட் கீப்பர் பண்றாரு, லியாம் லிவிங்ஸ்டன், டேன் மோஸ்லி, ஜேக்கப் பேத்தல், பென்னி ஹவுல், ஷீன் அபோட், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி அண்ட் கிறிஸ் வுட். ஸோ இது வந்து பிரிமிங்ஹாமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ பிரிமிங்ஹாமை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மொயின் அலி, பென் டக்கர், டேன் மோஸ்லி, ஜேக்கப் பேத்தல், இப்படி டாப் ஆறு பேத்துலேயே மினிமம் மூணு அல்லது நாலு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு கூடிய ஒரு பிளஸ் அவங்க பார்த்தாலுமே ஆப்னர்ல ஆப்ரேக் இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக தாங்க இருக்கு. ஸோ ஆப்ரேக் போல சாப்பிடணும் டீம்ல இல்லை, இந்த டீம்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறது இந்த டீம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். இதுல ஆப்ரேக் போலர் வைஸ் பார்க்குறப்போ மொயின் அலி தென் வந்து டேன் மோஸ்லி இந்த ரெண்டு ஆப்ரேக் போலர் இருக்காங்க. அஞ்சு பிரைமரி பாஸ் போலர்ஸுங்கிற கணக்கில் வந்து இருக்காங்க. ஆப்பனன் டீம்ல பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை, டூப்ளை மட்டும்தான் இருக்காரு. அப்படிங்கிறதுனால மொயின் அலிகிட்டது நம்ம மினிமம் ஒரு அஞ்சு பால் ஒடிக்குதாங்க எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 20-20 பால், அதாவது கிறிஸ் வுட், டிம் சவுதி, ஆடம் மில்னே, ஷீன் அப்படி இந்த நாலு பேருமே அவங்களோட 20 பால வந்து அவங்க கோல் பண்ணிடுவாங்க. பென்னி ஹவுல் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 பால் இந்த மேட்ச் வந்து போல் பண்ண போறாரு. அந்த 15 பால்ல மினிமம் 5 பால் அந்த கடைசி அந்த 90 அப்புறம் வந்து அவர் போல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஓவராலா நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் யாரா இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சதன் பிரேவ், அலெக்ஸ் டேவிஸ் அண்ட் ஜேம்ஸ் ஸ்பின்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. ஸோ டேவிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மினிமம் வந்து அவரோட பேட்டிங் வந்து 15-20 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிக்கிறாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ், இந்த 100 பால் மேட்சஸ்ல பெருசா விக்கெட் கீப்பருக்கு அதிகமாக ஸ்கோப் எதுவும் இல்லை, ஸ்கோப்பே இல்லாம அவங்க விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிறைய மேட்சஸ் பாயிண்ட்ஸே எடுக்காம தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் விக்கெட் கீப்பர்ன்றது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. பட் இந்த வெனுவில் இன்சியல் சீம்ல 1-2 விக்கெட் சேர விழுவதற்கு சான்சஸ் இருக்கு. அதுல விக்கெட் கீப்பருக்கு எஜ் ஆகி அவங்க கேட்ச் பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுனால அந்த ஸ்டெம் பீட் ரன் அவுட் இதுலாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ ஸோ செகண்டா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடியவங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருப்பாரு. இப்போ மேபி அலெக்ஸ் டேவிஸா இருக்கட்டும், தென் அதே மாதிரி ஆப்போனன் டீம்ல இருக்கக்கூடிய ஜே ஸ்மித், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்லயே வந்துடுறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பண்ண போறாங்களோ அந்த டீமோட விக்கெட் கீப்பருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஜே ஸ்மித் லாஸ்ட் மேட்ச் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வச்சாங்க, அவர் வந்து ஒரு குயிக் ஃபயர் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும், ஒரு 50+ ரன்ஸ் வரைக்கும் சம்திங் அடிச்சாரு, ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆனாரு. இருந்தாலுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சேஸ் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க வந்து லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால ஸோ கண்டிப்பா விக்கெட் கீப்பரோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ டேவிஸா இருந்தாலும் சரி, ஸ்மித்தா இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேருமே பேட்டிங்ல அந்த 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க, 15-20 ரன்ஸ் குள்ள அடிப்பாங்க. அந்த விக்கெட் கீப்பர் அதில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வழி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிகிறாரு. பர்டிகுலராக சேஸ் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம்ல போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ஆப்ஷனா தான் தெரியாது. ஜேம்ஸ் வின்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷனுங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது அவர் பிடிச்சிருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டோட ஒரு 4 பாயிண்ட் சேர்த்து அதுலயே 12 பாயிண்ட்ஸ் வந்து அவர் சாலிடா வந்துடுறாரு ஜேம்ஸ் வின்ஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு வந்து இருக்கு. தென் பேட்டிங்ல வந்து பவர் பிளேல வந்துடுறாரு, பவர் பிளேவா அழகா பயன்படுத்துறாரு. தரையோட தரையா நிறைய பவுண்டரி ஆடுறாரு. சிக்ஸர்ஸ்க்கு பெருசா ஒரு மூவ் அவன் ஆகிறதே கிடையாது, பவுண்டரி ஆடுறாரு, தரையோட தரைய ஆடுறாரு. ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மேபி 50-50 ஆப்ஷன்ஸ் வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னா மஸ்ட் ட்ரை. டூப்ளை, ஸோ டூப்ளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஓரளவு குவாலிட்டியா ஆடிடுவாரு. ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பின்னர் டேன் மோஸ்ட்லியா இருக்கட்டும், மொயின் அலி, இந்த ரெண்டு குவாலிட்டியான ஆப்ரேக் பால்ஸ் இருக்காங்க. மேபி டூப்ளை உள்ள இருக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு 5 பால் இருந்து 10 பால் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மொயின் அலிகிட்ட இருந்து.
அது ஒரு அழகா கொஞ்சம் பர்சன்ட் ஆஃப் மைண்டோட ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா டேக்கன் பண்ணாம சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டாருனா கண்டிப்பா இவரோட ஸ்கோர் வந்து 35 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலயுமே இவரை டூப்ளாவே நம்ம எந்த மாதிரி டீம்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல பாத்துக்கோனா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. ஜேம்ஸ் வின்சன் 50-50 ஆப்ஷனா பயன்படுத்துற டீம்ல டூப்ளாயி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சதன் பிரேவ் அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற விக்கெட் கீப்பரை நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ அப்ப டேவிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுறாரு. ஸோ ஜேம்ஸ் வின்சன் 50-50 ஆப்ஷனுக்கு தள்ளப்படுறோம். அடுத்தது அந்த டீம்ல டூப்ளா பிக் வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே சேஸ் பண்ண போறாங்கன்னா டூப்ளா பிக் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வருமானா அது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கு தான். ஜே கோல்ஸ் பவுல் பண்றதுக்கான ஆஃபும் கண்டிப்பா கிடையாது, ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் போலர் வந்து உடனே போறாங்க. வேற யாரும் ஆப்ரேக் போலர் இல்லாததுனால கண்டிப்பா வந்து இந்த 5 பேர் தான் பண்ணுவாங்க. அகில் ஹுசேன் வந்து ஒரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஜே கோல்ஸும் வந்து லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஜே கோல்ஸும் போல் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுல ஃபுல்லா லெப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர் வந்து போல் பண்ண மாட்டாரு. அகில் ஹுசேன் இந்த 4 பேருமே அவங்களோட இந்த 5 பேருமே அவங்களோட 20-20 பால போல் பண்ணிடுவாங்க. ஜே கோல்ஸ் ஆஸ் அ பிளேயரா ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர்கிட்ட நம்ம ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை நம்ம எந்த மாதிரி டீம்ல பயன்படுத்தணும் அப்படின்னா மஸ்டா ட்ரை பண்ணலாம். உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போனா செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா என்ன காரணம், இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல மினிமம் ஒரு கேட்ச் மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஜே கோல்ஸ் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் உங்களோட டீம்ஸ்ல கிராண்ட் லீக்ஸ்ல. ஸோ ஜே கோல்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கேட்ச் அதை பிடிச்சாருனா கூட ஒரு 16 பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட 20 பாயிண்ட்ஸ் பேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருவாரு. செகண்ட் டவுன்ல வர்றப்போ சேஸ் பண்றப்போ மினிமம் 15-25 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரஸிவ் டோட் ஆடக்கூடிய பிளேயர், ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்னா நீங்க ஜே கோல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்னா மஸ்ட் ட்ரையா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் ஜே கோல்ஸ் ரெண்டு பேருமே வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்துக்கிடலாம். இவான்ஸ் கிரண் பொல்லார்ட் இந்த ரெண்டு பேருமே எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணிக்கணும் அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கிரண் பொல்லார்டோட டவுன் கடைசி 25 பால்னா அப்ப விக்கெட் விழுது அப்படின்னா உடனே கிரண் பொல்லார்ட் தான் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, அப்படின்னா லாரி ஈவான்ஸ் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஜே கோல்ஸோட டவுன் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறப்ப கிரண் பொல்லார்டுக்கு வேணா நீங்க டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேற அட்வான்டேஜ் எதுவும் இல்லை, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆன்ல வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ லாங் ஆன்ல மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாரு கிரண் பொல்லார்ட், மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்டோட சேர்த்து ஒரு 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்க கிரண் பொல்லார்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோல்ஸ்க்கு பதில. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போனாலும் சரி செகண்டா வந்து போல் பண்ணாலும் சரி கிரண் பொல்லார்டுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி கோல்ஸுக்கும் மினிமம் ஒரு கேட்சாவது பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கு அதுலயே 8 பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டு பேத்துக்குமே 4 பாயிண்ட் கிடைச்சிருது. இப்ப சேஸ் பண்றப்ப கிரண் பொல்லார்ட கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் வைப்பாங்க. கடைசி 2 ஓவர்ல கூட ஒரு 25 ரன் கிரண் பொல்லார்ட் வந்தாருன்னு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால கோல்ஸை வந்து கொஞ்சம் முன்னாடி டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. கோல்ஸ் வந்து பேட்டிங்ல 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாருன்னா கிரண் பொல்லார்ட கம்பேர் பண்றப்ப கோல்ஸ் வந்து ரொம்பவே அதிக ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 25 பால் இருக்கும் போதே பொல்லார்ட கொண்டு வந்துருவாங்க. பொல்லார்ட கொண்டு வந்து ஒரு கேமியோ மாதிரி ஆடிட்டாருன்னா அதுக்கப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ஈவான்ஸ் கோல்ஸ் இவங்க வந்து ஒரு 10 ரன் அடிச்சாங்கன்னா கூட ஒரு நல்ல டார்கெட் செட் ஆகுங்கிற மாதிரி அப்படிதான் மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. எப்பவுமே கிரிக்கெட்ல அதுதான். அப்போ கிரண் பொல்லார்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரா டிஃபரன்சியல் பிக், பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக். சரி ஓகே, இப்போ பேட்டிங்ல நமக்கு ஒரு மாதிரி ஒரு விஷன் கிடைச்சிருச்சு. இப்போ பவுலிங்ல தாங்க, ஏன்னா இதுல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டீம்ல இருக்கிற 5 பவுலருமே கூட எல்லாருமே பிக் பண்ணிக்கிறாங்க. ஸ்மால் லீக்ஸா இருக்கட்டும் கிராண்ட் லீக்ஸா இருக்கட்டும் அந்த பிக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அஸ் ஒரு பிளேயரா இதுல ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னன்னா, சப்போஸ் ஜேம்ஸ் வின்ஸ் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு ஸ்ட்ரைக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, முதல் 10 பாலுமே கூட ஜேம்ஸ் வின்ஸால பிடிக்க முடியும். இந்த 5 பால் ஓவர் ஒருத்தர் பிடிச்சோன்னா அடுத்த ஒருத்தர் வரப்போ எண்டு எல்லாம் மாற மாட்டாங்க. 10 பாலுக்கு அப்புறம் தான் எண்டு மாறும். அப்படிங்கிறப்போ ஒரு பிளேயர் கம்மி பால் மட்டும் பிடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பவுலர்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே ஒரு பிளேயர் 25 ரன்ஸ் அடிச்சு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே எடுத்துறதுனால எல்லாருமே பவுலர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுல கிறிஸ் ஜோர்டன் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ல வந்துடுறாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே டெத் ஓவர்ல தான் போல் பண்றாரு. அவரை பத்தி நம்ம பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. டெத் ஓவர் அப்படிங்கிறப்ப மஸ்ட் ட்ரை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. அது மட்டுமானா இவான்ஸுக்கு முன்னாடியே கிரண் பொல்லார்ட் வந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் உடனே கிறிஸ் ஜோர்டன் ஆக்கி விட்டுறாங்க. அவர் அந்த அளவுக்கு ஒரு பிஞ்சுக்கிட்டா இருக்காரு, வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ பேட்டிங்லயும் ஒரு கணிசமான பாயிண்ட், ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறாரு. ஒண்ணு
ரெண்டாவது லாங்கான்ல கிரண் புல்லட் நீ பாத்துக்கிட்ட அப்படின்னா லாங் ஆஃப்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோர்டான் நிக்கிறாரு. சோ இந்த மாதிரி லாங்கான் லாங் ஆஃப்ல இவங்க ரெண்டு பேரும் மாத்தி 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 ஃபுல்லி நிக்கிறாங்க. சோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மேட்ச்சுக்கு மேட்ச் ரெண்டு கேஸ் அதை பிடிச்சிருக்காரு. நீங்க ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதை தாண்டி டெத் ஓவர் அந்த கடைசி அஞ்சு பால் அவர் தான் போல் பண்றாரு. 95 96 நூறு பால் 100வது பால் வரைக்கும் போல் பண்ணக்கூடியவர் வந்து ஜோர்டான். அப்படி ஃபேண்டசி வழி இவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட எல்லாருமே இவருக்கு தான் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான் அது ஜோர்டான் தான். ஓவர் 10 லெப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலருங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி டாப் ஆர்டர்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. பென் டக்கட், மொயின் அலி, தென் மோஸ்ட்லி தென் அர்த்த இப்படி வந்து வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக வச்சிருக்கிறாங்க. பிரிமிகாமை பொறுத்த வரைக்கும் ஓவர் 10 ஒரு சூப்பர்வான ஒரு பிக்காக இருப்பாரு. டிஃபரன்சியல் பிக்காக இருப்பாரு. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25% உள்ள தான் அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்காக நீங்கள் ஓவர் 10 வந்து இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தென் ஓவர் 10 அண்ட் அக்கிலூசன் இந்த மூணு பேர் தான் அந்த பவர் பிளேஸ்ல இருந்த முதல் 25 பாலை வந்து போல் பண்ணுவாங்க. அதுல மேபி ஓவர் 10 ஆகிய வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால அக்கிலூசனுக்கு பெருசா போலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இனிஷியல் பவர் பிளேல. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஓவர் 10 தான் போல் பண்ணுவாங்க. சோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு எதிர்பார்க்கலாம், ஓவர் 10 நம்ம ரெண்டு வீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா டைமல் மில்ஸும் கிறிஸ் ஜோர்டன் ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸ்ல தான் கடைசி அந்த 20 பாலை இவங்க ரெண்டு பேரும் 10 பால் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஓவர் ஜோர்டான் தென் டைமல் மில்ஸ் அண்ட் ஓவர் 10 இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக். அதுல இது வந்து நியூட்ரலா போறப்போ ஒன் சைடா போறீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரா 4வது போலிங் ஆப்ஷனா சேர்த்துக்கோங்க. இந்த நாலு பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அக்கிலூசனா நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், டாப் ஆர்டர்ல இவரும் ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இவரை பவர் பிளேலே ஓவர் போட வச்சு இன்சியில ஒரு விக்கெட் எடுக்க வச்சிருவாங்க. இப்போ வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், பவர் பிளே அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. பை சான்ஸ் செகண்டா போல் பண்றப்போ நல்ல டேர்னும் இருக்கும், பிச்சு கொஞ்சம் யூஸ் பிச்சு ஆனதுக்கு அப்புறம் செகண்டா போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை அவரோட ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல தான் போடுவாரு. முடிஞ்சா அந்த 80 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு 80 பாலுக்கு அப்புறம் கூட ஒரு 5 பால் வரைக்கும் கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் மஸ்ட் ட்ரை அகில் ஹுசைன். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பாரு, பட் அந்த பாயிண்ட்ஸ் வைக்கிறப்ப வேற யாராவது ஒரு விக்கெட் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கும், ஃபேண்டஸ்டிக் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். பட் செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ தைமல் மில்ஸ், கிறிஸ் ஜோர்டன், போத் இனிஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரஜ் ஓவர் 10 ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை, செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு. அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு, செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரெண்டு விக்கெட் எடுப்பாரு, மஸ்ட் ட்ரை செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இனிங்ஸ்லுமே ஒரு ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. அடுத்ததான் பிரிமிங்ஹாம். பிரிமிங்ஹாம பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் பென்னி ஹவுல்ட் இருந்து ஒரு 5 பால் வந்து மொயின் அலி வந்து போல் பண்ணுவார். ஸோ இதுதான் அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா டிம் சவுதி தென் ஷீன் அபோட் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப பென்னி ஹவுல்ட், இந்த மூணு பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா டிம் சவுதி தான் வந்து அந்த கடைசி 5 பாலை வந்து போல் பண்ணுவார். அந்த 96வது பால்ல இருந்து 100வது பால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைசி 5 பால் டிம் சவுதி தான் போல் பண்ணுவார். இன்சியில பவர் பிளேல ஆடம் மில்லேமே கூட அவர் வந்து போல் பண்ணுவார். மிடில் ஓவர்ஸ்லயும் ஷீன் அபோட் போல் பண்ணுவார். கடைசி அந்த 15 பால் இருக்கும்போது ஷீன் அபோட் பென்னி ஹவுல் இவங்களாம் வந்து போல் பண்ணுவாங்க. இப்போ அதில் இப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா டிம் சவுதி, ஷீன் அபோட், பென்னி ஹவுல் இந்த மூணு பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலுமே என்ன இருக்கும்னா ஷீன் அபோட், டிம் சவுதி, கிறிஸ் வுட் இந்த மூணு பேரும் தான் எல்லாத்தோட மைண்ட்லயுமே இருப்பாங்க ஒரு ப்ராப்பர் போலர் அப்படிங்கிறதுனால. பென்னி ஹவுல பெருசா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் அவருக்கு ஓவரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்டர்ஸே பெருசா இல்லாததுனால இங்க பவுலர்ஸான இந்த ஸ்பின் பவுலர்ஸான மோஸ்ட்லியா இருக்கட்டும் மொயின் அலி இவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பென்னி ஹவுல் மினிமம் 10 பால் இந்த மேட்ச் வந்து போல் பண்ணுவாரு, மேக்ஸிமம் 15 பால் வரைக்கும் போல் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ அவரோட ஓவர் அந்த 60 பாலுக்கு அப்புறம் தாங்க கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்பையும் அவரோட வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பார். ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதுங்க. ஸோ கண்டிப்பா பேட்டிங்ல இவருக்கான வேல்யூ இந்த மேட்ச் இருக்கும். பேட்டிங்ல வந்து கடைசி ஒரு 10 பால் 15 பால் வந்தா கூட 15 ரன் விக்கெட் அடிப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க பென்னி ஹவுல இந்த மேட்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜேக்கப் பேத்தல் பெருசா ஓவர் கொடுக்கறதுல, ஏன்னா ஆப்போசிட்ல வரும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால மேபி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி போல் பண்ணுவாரு. அவருக்கு கொடுக்கறதுக்கு பதில லியாம் லிவிங்ஸ்டனை கூட மேபி கொடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 5 பவுலர்ஸ், 4 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல 20 பால் போல் பண்றதுக்கான ஆப்ஷன் டிம் சவுதி, ஆடம் மில்லர், ஷீன் அபோட் இந்த மூணு பேரும் 20 பால் போல் பண்ணிடுவாங்க. பென்னி ஹவுல் மினிமம் 10 பால், மேக்ஸிமம் 15 பால்.
அதே மாதிரி தான் கிறிஸ் வுட்டுக்கும் மினிமம் 10 பால் மேக்ஸிமம் 15 பால் மீதி இருக்க பால் வந்து மொயின் அலி தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி வந்து போல் பண்ணுவார் டூ பிளாப்பிங் அகேன்ஸ்டா. ஸோ இந்த காம்பினேஷன் வைஸ் பார்க்குறப்போ டிம் சவுதி, ஆடம் பெல்லே, ஷீன் அப்படி இந்த மூணு பேருமே இம்பார்ட்டண்டாக தெரியுறாங்க போத் இன்னிங்ஸ்லையுமே. பர்டிகுலராக நீங்கள் ஒரு டிஃப்ரென்சியில் ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தால் ஆடம் பெல்லேவை ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டு செகண்டா போல் பண்றப்போ அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ டிம் சவுதி, ஷீன் அபோட், பென்னி ஹவுல் இந்த மூணு பேருக்குமே வந்து நீங்க உங்களோட காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இன்ஃபார்ம் பிளேயர் அப்படின்னா அது பென் டக்கர் தான். செம ஃபார்ம்ல இருக்கு, எல்லா மேட்சுமே அடிச்சு தோசம் பண்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் டோட ஆடுறாரு. எல்லா மேட்சுமே வந்து அவரு ஃபேண்டஸ்ட் டீம்ல வந்துடுறாரு. ஏன் அது ஒருபடி மேல வைஸ் கேப்டன் கேப்டன் அளவுக்கு கூட பேட்டிங்ல நல்ல பயங்கர கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஓவர் டென் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எகைன்ஸ்டோ ரொம்பவே சூப்பராக போல் பண்றாரு. அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் மட்டும்தான் நான் பர்சனலா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் பென் டக்கர்ட 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். ஏன்னா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே இல்லை அவருக்கு. பேட்ஸ்மேனா 25 ரன் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்போ பென் டக்கர்ட் நான் 50-50 ஆப்ஷன் என்னோட பர்சனலா நான் கொண்டு போறேன். அவரோட இன்ஃபார்ம் ஒரு பக்கம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு தெரிஞ்சாலுமே நான் பர்சனலா அந்த ஓவர் டென் மேல ஒரு கான்ஃபிடன்ட்ல நான் வந்து பென் டக்கர்ட 50-50 ஆப்ஷனுக்கு வந்து நான் கொண்டு போறேன். ஆனா ஃபார்ம்ல தான் இருக்காரு, அட்வான்டேஜ் பாக்குறப்ப ஒண்ணுமே இல்லை. மொயின் அலி இவர் அடிக்கக்கூடிய அந்த 15 ரன் மொயின் அலி அடிச்சாலுமே அந்த மினிமம் 5 பால் மேக்ஸிமம் 10 பால் போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கரெக்டா அந்த பவர் பிளேக்குள்ள சர்க்கிள்குள்ள தான் இருக்காரு. ஒரு ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு, ஒன்னா ரன் அவுட்ல பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபேண்டசி வழி அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஜே ஸ்மித் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்போனன்ட் டீம்ல ஜே கோல்ஸ் இப்படி அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் லியாம் லிவிங்ஸ்டன். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரஸ் இன்டென்டோட ஆடுவாரு. ஒரு மேட்சை மாத்தக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப் த ஸ்பயர் போன்ஸ் இந்த மூணுலையுமே அவர் மாத்தி மாத்தி தான் நிற்பாரு. ஸோ மினிமம் ரெண்டு கேட்சாவது ஒரு பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி 20 பிளஸ் ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பேட்டிங் வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தேன் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன், ஏன்னா ஆப்போனில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லாததுனால பவுலிங் ஆப்ஷன் பெருசாக கம்மி தான். பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு அவர் வரக்கூடிய டவுனுக்கு. ஜேக்கப் பேட்டல் செம ஃபார்ம்ங்க, பை சான்ஸ் டாப் த ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும் ஒரு மாதிரி ரெண்டு மூணு விக்கெட் ஏறலாம் விழுந்துருங்கிற மாதிரி ஒன் சைட் டீம்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அதுல ஜேக்கப் பெத்தல் மஸ்ட் மஸ்ட் ட்ரை. ஒரு ஒன் சைட் டீம்ஸ் அப்படின்னா அதுல ஜேக்கப் பெத்தல் மஸ்ட் ட்ரை, செம ஃபார்ம்ல இருக்காரு. பட் அவரோட டவுன் தான் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணுது. சப்போஸ் அவர் ஒன் டவுனோ செகண்ட் டவுனோ வர மாதிரி இருந்தா நம்ம மஸ்டா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அவரோட டவுனுக்கு ஒரு பேட்டிங் வருவாரா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வந்து ஒரு குவஸ்டின் மார்க்ங்கிறதுனால தான் அவருக்கு நம்ம அவரோட ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலுமே நம்ம பெருசா அவர் கன்சிடர் ஆக மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜே ஸ்மித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொயின் அலி போத் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென் டக்கர் நான் பர்சனலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நான் 50-50 ஆப்ஷன்ஸ் அவர் பேபி ஒமிட் கூட பண்ணிடுவேன். செகண்டாக வந்து பேட் பண்ண போறாங்கன்னா மேபி ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிப்பேன். தவிர நான் 50-50 ஆப்ஷன் தான் என்னோட மைண்ட்ல அவர் இருக்காரு. ஓவர் டென் அவர் மேல இருக்கு ஒரு கான்ஃபிடன்ட்ல. லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 70% ஆஃப் மேட்ச் டீம்ஸ்ல அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவரும் 50-50 ஆப்ஷன் தான். தேன் மோஸ்ட்லி ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேருமே ஒரு ஒன் சரி டீம்ஸ்லன்னா நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் நியூட்ரலான டீம்ல அவங்க பெருசா கான்ட்ரிபியூட் எதுவும் இருக்காது. சரி ஓகே, ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா மொயின் அலி 1, லிவிங்ஸ்டோன் 2, டிம் சவுதி 3, ஆதம் மில்னே 4, ஷீன் அபோட் 5, பென்னி ஹவுல் 6, தென் ஜேம்ஸ் வின்ஸ் 7, ஜே கோல்ஸ் 8, டூஃப்லாப்பி 9வது ஆப்ஷன், டைமல் மில்ஸ் 10வது ஆப்ஷன், ஓவர்டன் 11வது ஆப்ஷன், கிறிஸ் ஜோர்டான் 12வது ஆப்ஷன், அகில் உசேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா போல் பண்ண போறாருன்னா அவர் வந்து அந்த 13வது ஆப்ஷனுக்கு வந்துருவாரு. அப்படி மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அந்த 13வது ஆப்ஷனுக்கு நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 14வது ஆப்ஷனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் அலெக்ஸ் டேவிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னா அவர் 14வது ஆப்ஷன். சப்போஸ் ஜே ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த 14வது ஆப்ஷனுக்கு ஆப்டா வந்து இருப்பாரு. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம் வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட்ஸ்ல மாத்தி 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 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் போலர்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டிம் சவுதி, தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
கிறிஸ் ஜோர்டான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறப்போ கேப்டன் வைஸ் கேப்டன். இதில் கிறிஸ் ஜோர்டான் மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் அவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவர் கேப்டனாகவும் ஜேம்ஸ் வின்ஸ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிறிஸ் ஜோர்டான் கேப்டன், மொயின் அலி வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ டிம் சவுதி, மொயின் அலி, கிறிஸ் ஜோர்டான், ஜேம்ஸ் வின்ஸ் இந்த நாலு பேருக்கு தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஷீன் அபோட் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டனா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பென்னி ஹவுல், ஸோ பென்னி ஹவுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டீம்லையாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போனாங்கன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஓவர்டன், கேரட் ஓவர்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம்லையாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சம் மேட்சஸ் வந்து இயர்லியாக பவர் பிளேலேயே ஒரு டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் பண்ணிடும். பர்டிகுலராக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேகன்ஸும் ரொம்பவே சூப்பராக போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓவர் டனுக்கு ரிஸ்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தைமல் பெல்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்குங்க. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.